நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. நல்லா சிரிச்சுட்டு நிற்கிற, பாடுறப்போ ரொம்ப சீரியஸாக அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா? கூ சிக்கு சிக்கு சிக்குக்கு வேணா, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த இடம். அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. காவேரி போல பொங்குற மனசு பாப்பா, ட்ரை பண்ண பாடாதோ பாடாதோ பாடாதோ. கொஞ்சம் வந்துருச்சு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணா சரியா வரும். இப்போ நீ கொஞ்சமாவது ட்ரை பண்ணிருக்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கதியும் அது ஸ்பீட்ல கொண்டு வரணும். என்ன சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியுது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ். அப்போ அதில் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட எல்லாருக்கும் ஐயோ அது ஏன் எப்படின்னு தோணும். அது வராமல் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிட்டு வரலன்னாலும் பரவாயில்ல, நீ சின்ன குழந்தை, ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ணா ஓகே, அடுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? சர்ணத்தோட பிகினிங் இருந்ததுல அந்த போர்ஷன், தூது போல் ரயிலே ரயிலே, அது அவ்வளோ அழகா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அமைஞ்சது. சஜினி, இந்த ஜோனர்லேயும் பரவாயில்லை, ட்ரை பண்ணிட்ட நீ. அதாவது நீ வந்து ஃபாஸ்ட் நம்பர்ஸ், ஃபோக் நம்பர்ஸ் ரொம்ப அசால்ட்டாக பாடுவே, ஃபென்டாஸ்டிக்காக. பட் இந்த மாதிரி மெலடி ஜோனர் டச் பண்ணி நீ கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அந்த நுணுக்கமான சங்கதிகள் எல்லாம் நீ ட்ரை பண்ணணும். இனிமே சிட்டுக்குருவி சஜினி, நீ மேடை ஏறினால் கஜினி. தேங்க்யூ சார்.